ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் நிறைய மக்கள் வசிச்சுட்டு வராங்க. எல்லா மக்களுமே ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு வராங்க. அதே கிராமத்தில் ஒரு சின்ன குடும்பமுமே இருக்குது. அந்த குடும்பத்தில் அவங்க அப்பா அம்மா, அப்புறம் அவங்களுக்கு ஒரு சின்ன பையன், அப்புறம் அந்த பையனோட தாத்தா. அவங்க அந்த பையனுக்கு பாட்டி இல்லை, தாத்தா மட்டும்தான் இருக்காங்க. ஒரு சிறிய அழகான குடும்பம், ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு வராங்க. அந்த பையனோட தாத்தா ரொம்ப அன்பான மனிதர். அந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அவர் நிறைய ஊர்களுக்கு பயணம் மேற்கொள்வார், நிறைய நாடுகளுக்கும் போயிட்டு வந்திருக்காரு. இவர் எவ்வளோ தான் அன்பான ஒரு மனிதராக இருந்தால் கூட இவருக்கு பிடிக்காத ஒரு சில விஷயங்கள் இருக்குது. இவர் நிறைய நாடுகளுக்கு போயிட்டு அந்த நாடுகள்லேருந்து ஞாபகார்த்தமாக நிறைய பொருட்களை வாங்கிட்டு வந்து அவர் வீட்டில் வச்சுருப்பார். அந்த பொருட்களை யாராவது எடுத்தாலோ இல்லை அதை கீழே போட்டு உடைச்சிட்டாலோ இவருக்கு ரொம்ப அதிகமாக கோபம் வந்துடும். ஒரு சமயம் அந்த மாதிரி தான் இவருடைய ரூமில் இருந்த ஒரு வாட்சை எடுத்து இந்த பையனோட அப்பா தெரியாமல் கீழே போட்டுடுறாரு. உடனே அவங்க தாத்தாவுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. ரொம்ப கடுமையாக அவங்க பையனை திட்டிடுறாரு. இது எல்லாத்தையுமே அந்த சின்ன பையன் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். இந்த ஒரு சில விஷயங்களை தவிர மற்றபடி அவங்க தாத்தா வந்து ரொம்ப அன்பான மனிதர். தினமுமே அவங்க பேரனுக்கு ஏதாவது ஒரு கதை சொல்லி தான் தூங்க வைப்பார். அந்த தாத்தாவும் பேரனும் அவ்வளோ நெருக்கமாக இருந்தாங்க. அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு சமயம் இந்த சின்ன பையன் ஒரு அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு ஸ்டோர் ரூமுக்கு போய் பார்க்குறான். அந்த ஸ்டோர் ரூமுக்குள்ளே போகணும் அப்படிங்கிறது இந்த பையனோட ரொம்ப நாள் கனவாகவே இருந்துச்சு. அப்படி என்ன தான் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு உள்ளே போய் பார்க்குறான். அங்கே நிறைய நிறைய பெட்டிகள்லாம் இருக்குது. இவன் ஒரு ஸ்டூல் எடுத்து போட்டு ஒரு பெட்டியை எடுத்து கீழே வைக்கிறான். அந்த பெட்டியை திறந்து பார்த்தா அந்த பெட்டி ஃபுல்லாக அந்த கை கடிகாரங்கள் சேமிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு கை கடிகாரமுமே ஒரு நாட்டோட பெயர் போட்டு இந்த நாட்டிலிருந்து இந்த கை கடிகாரம் ஞாபகார்த்தமாக வந்தது அப்படிங்கிற மாதிரி அவங்க தாத்தா ரொம்ப அருமையாக அந்த பெட்டியில் வடிவமைச்சிருக்காரு. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அந்த பையன் அந்த ஸ்டூல்லேருந்து உரிமையாக கீழே இறங்குறான். அப்படி இறங்கும் போது கை தவறி அந்த பெட்டியை கீழே போட்டுடுறான். அதில் இருந்த எல்லா கை கடிகாரமுமே கீழே விழுந்து அந்த கண்ணாடிகள்லாம் அப்படியே தெரிச்சு போயிடுது. இதை பார்த்த உடனே அந்த பையனுக்கு ரொம்ப அதிகமாக பயம் வந்துடுச்சு. ஏன்னா முன்னாடியே இவங்க தாத்தா வந்து இந்த பையனோட அப்பாவை ரொம்ப கடுமையாக திட்டிருக்கிறாரு. இந்த பொருட்கள்லாம் தொட்டால் கூட அவருக்கு பிடிக்காது. ஆனால் இந்த பையன் பல வருடங்களாக அவர் சேகரித்து வச்சுருந்த அந்த ஞாபகங்களை கீழே போட்டு உடைச்சிட்டான். இப்போ இந்த விஷயத்தை அவங்க தாத்தா கிட்ட சொல்கிறதா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தயக்கத்தோடையே இருக்கிறான். சரி இப்போதைக்கு சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டியை அப்படியே மூடி அங்கே வச்சுட்டு அவனுடைய பெட்ரூமுக்கு போயிட்டு தூங்க ஆரம்பிக்கிறான். அவனுக்கு கொஞ்சம் கூட தூக்கமே வரலை. ஏன்னா இவ்வளோ பெரிய விஷயத்தை நம்ம மறைச்சிட்டோமே, இதை சொல்லிவிட்டு திட்டு வாங்கிக்கிட்டால் கூட பரவாயில்ல போலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம் அவனுடைய மனசில் திரும்ப திரும்ப வந்து போய்கிட்டே இருக்குது. இப்போ அதிகாலையில் ரொம்ப சீக்கிரமாகவே எழுந்துட்டான். எழுந்து போயிட்டு அவங்க தாத்தாவோட பெட்ரூமுக்கு போகிறான். தாத்தா கிட்ட, தாத்தா இந்த மாதிரி நேற்று உங்களுடைய ஸ்டோர் ரூமுக்கு போனேன், அங்கே போயிட்டு தெரியாமல் அந்த பெட்டியை எடுக்கும்போது அது கீழே விழுந்து எல்லா கை கடிகாரமுமே உடஞ்சி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த உண்மையை சொல்லிடுறான். உடனே அவங்க தாத்தா வேக வேகமாக உள்ளே போய் பார்க்குறாரு. அதில் பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு வாட்சோட கண்ணாடியுமே உடஞ்சி போய் கிடக்கு. அந்த வாட்ச் வந்து அவனுடைய பாட்டி அவனுடைய தாத்தாவுக்கு முதல் கல்யாண நாளப்போ நினைவாக கொடுத்தது. அது வந்து ரொம்ப ஞாபகார்த்தமாக ரொம்ப பிடித்தமான ஒரு வாட்சு. அந்த வாட்சியுமே அங்கே உடஞ்சி போய் கிடக்கு. இப்போ இதெல்லாம் பார்த்த உடனே ரொம்ப கோபமாக தான் அவர் வராரு. ஆனாலுமே இந்த சின்ன பையன்கிட்ட வந்து, ஒன்றும் கவலைப்படாதப்பா, இந்த வாட்சில் எல்லாத்துலேயுமே கண்ணாடி தான் உடஞ்சிருக்கு, ரொம்ப பெரிய சேதம்லாம் ஏற்படலை, இந்த கண்ணாடிகள்லாம் நம்ம மாற்றிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீ கவலைப்படாமல் போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. அது அனுப்புறதுக்கு முன்னாடி அந்த பையன்கிட்ட, நீ செஞ்ச இந்த விஷயம் ரொம்ப பாராட்டக்குரியது, இப்போ நீ ஒரு தப்பு செஞ்சிட்ட, அந்த தப்பை மறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காம என்ன தான் திட்டு வாங்கினாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த தப்பை வந்து எங்கிட்ட சொன்ன பார்த்தியா, இது வந்து ஒரு நல்ல குணம்ப்பா, இது ஒரு நல்ல விஷயம். இந்த மாதிரி தான் சின்ன வயசில் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பூந்தொட்டியை நான் உடைச்சிட்டேன். ஆனால் அது எப்படி அவங்கக்கிட்ட சொல்கிறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப தயக்கமாக இருந்துச்சு, ரொம்ப பயமாக இருந்துச்சு. அதனாலேயே நான் அந்த விஷயத்தை சொல்லாமலே மறைச்சிட்டேன். ஆனால் ஒரு சில நாட்கள் எனக்கு தூக்கமே வரலை, எப்படியாவது சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு நாள் என்னுடைய தைரியத்தையெல்லாம் வரவழைச்சிக்கிட்டு எங்கள் அம்மா கிட்டே போய் சொன்னேன், அம்மா இந்த மாதிரி உங்களுடைய பூந்தொட்டியை நான் தெரியாமல் உடைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கு எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, இங்கே பாருப்பா, அந்த பூந்தொட்டி உடஞ்சிருச்சுங்கிறது எனக்கு தெரியும், அது நீ தான் உடைச்சங்கிறதும் எனக்கு தெரியும்,
ஆனால் அது நீயே வந்து சொன்ன பார்த்தியா, இந்த தைரியம், இந்த தப்பை ஒத்துக்கிற அந்த குணம் ரொம்ப நல்ல விஷயம், அதை நீ கற்றுக்க. தயவு செஞ்சு இதுக்கப்புறம் ஏதாவது தப்பு செஞ்சால் அதை உடனே சொல்லிவிடு, அதை மறைக்கணும்னு நினைக்காதப்பா அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா எனக்கு வந்து அறிவுரை கூறினாங்க. அதை தான் நான் இப்போ உனக்கும் சொல்கிறேன். நீ செஞ்சது ரொம்ப நல்ல விஷயம், இந்த பண்பு உங்கள்கிட்ட எப்போவுமே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையனை எதுவுமே திட்டாமல் அந்த கை கடிகாரங்களை சரி பண்ணிக்கலாம்ப்பா, நீ தைரியமாக போ அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடுறாரு. அந்த ஒரு சின்ன விஷயம் அந்த பையனோட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திருச்சு. இப்போ இதுவே அவனுடைய தாத்தா அந்த பையனை ரொம்ப திட்டியோ இல்லை வேறு ஏதாவது ரொம்ப கடுமையாக பேசியிருந்தாலோ அந்த பையனோட மனசில் ஏதாவது ஒரு தப்பு செஞ்சால் அதை சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் உருவாகிருக்கும். அது அவன் வாழ்நாள் ஃபுல்லாக அவன் வேலை செய்கிற இடமா இருக்கலாம் இல்லை வேறு எங்கேயாவது கூட இருக்கலாம், அவன் ஏதாவது ஒரு தப்பு செஞ்சால் அது மொதல் விஷயமாக மறைச்சிடணும் அப்படிங்கிற எண்ணம் தான் மனசில் வந்திருக்கும். ஆனால் அதை தவிர்த்துட்டு அவனுடைய தாத்தா வந்து இந்த பையனை ஒரு நல்வழிப்படுத்திட்டாரு. இதுக்கப்புறம் இந்த பையனுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நிலைக்கு போனாலும் சரி கண்டிப்பாக ஏதாவது ஒரு தப்பு செஞ்சால் அதை சரி செஞ்சுட்டு அதை சொல்லக்கூடிய அந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் அந்த பையனுக்குள்ளே உருவாக்கிட்டாரு. இது போல தாங்க நம்மளுடைய வாழ்க்கையிலுமே ஒவ்வொரு நாளுமே ஏதாவது ஒரு தப்புகள் நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம். தப்பே செய்யாத மனிதர்களை நீங்கள் பார்க்கவே முடியாது. எல்லா மனிதர்களுமே ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஏதாவது ஒரு நேரத்தில் கண்டிப்பாக ஒரு சில தவறுகளை செஞ்சு தான் இருப்பாங்க. அந்த தவறுகளை அவங்க எப்படி சரி செய்கிறாங்க, அது எப்படி அணுகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்களுடைய வாழ்க்கையே அமையும். அதனால் இதை மட்டும் நீங்கள் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கிங்க, தவறு செய்யாத மனிதர்களே கிடையாது. நீங்கள் ஏதாவது தவறு செஞ்சாலும் சரி அந்த தவறுகளை எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிற அந்த கோணத்தில் அதை அணுகுங்க. அதை விட்டுட்டு அந்த தவறை வந்து எப்படியாவது மறைச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு நீங்கள் அணுகுனீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு பெரிய சிக்கலை உண்டு பண்ணிடும். அதனால் அந்த தவறுகளை செய்கிறத விட அந்த தவறுகளை சரி செய்கிறது ரொம்ப முக்கியம். அந்த தவறுகள் செஞ்சதுக்கப்புறமா நான் தான் அந்த தவறை செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தன்னம்பிக்கையோடையும் தைரியத்தோடையும் அந்த தவறுகளை நீங்கள் ஒத்துக்கிட்டிங்கனாவே அந்த பிரச்சனைகள் பாதி அளவு சரியாயிடும். அதுக்கப்புறம் ஒரு சில சின்ன சின்ன மாற்றங்கள் செஞ்சு நீங்கள் அந்த பிரச்சனைகளை ரொம்ப சுலபமாக சரி செஞ்சிடலாம். அதனால் எப்போவுமே ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிட்டாலோ ஏதாவது ஒரு தவறு செஞ்சிட்டாலோ நீங்கள் மூடி மறைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை இன்னையோடு கைவிட்டுருங்க. இதுக்கப்புறம் எல்லா விஷயத்தையுமே ஒரு தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் அணுக பாருங்கள். கண்டிப்பாக நீங்களுமே ஒரு பெரிய வெற்றியாளராக மாறலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.